Hello everyone, this is the channel first time paakringa la irunda like pannunga share pannunga marakama subscribe pannunga indiki na ende channel la kaata pora video enna nu paathinga or easy ana food recipe unda paakaporenga morning breakfast avo illa lunch ko ingalukana food seiyalam so adu naam indiki enna seiya porom nu easy a veetla idira simple ana porthala vechi or rice pulaw recipe da paakaporen Sorry guys, I am a video. This is the ingredients. First, I will put 1 tablespoon of oil. That is the pot. That is the fry. Onion add panni therinda ipa biryani seiyradhukku naanga epdi brownish aa vekkirom adu maadhiri brown color aagurathukku naanga idha vechukolla venum idhu vandu ungalukku pulla hellikiravanga apdi illa nu sonna husband mar velaki poravangalukku lunch ku breakfast ku simple and easy aanu oru recipe tha idhu அதோட நாங்க இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகி கொண்டு வருது இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நாங்க ஐட் பண்ணிக்கொள்வோம் ஃபர்ஸ்ட்க்கு நாங்க salt உங்களுக்கு தேவையான அளவுன்னு சொல்லுகோல சில பேருக்கு விளங்க அதை என்ன சொல்றீங்கனா நான் வந்து ஏண்ட ஸ்பூன் விளங்கும் அதுல ஒரு 2 and half tablespoon யூஸ் பண்ணிக்கிறேன் ஏண்ட சொன்னா நாங்க வந்து போடுற vegetables and chicken அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்க போட்ற salt வந்து கூடவா போடணும் அப்பதான் நாங்க water add பண்ணி rice போடக்கோல அந்த rice க்கு கணக்கா வரும் கொஞ்சம் நாங்க mix பண்ணி எல்லாம் செஞ்சிட்டு rice போடும்போதேயும் ஒரு தடவை நாங்க salt டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்ப salt கொஞ்சம் கூடின மாதிரி இருந்தா rice க்கு கணக்கா வரும் இல்லன்னு சொன்னா rice க்கு salt வந்து எட் ஆவாட்டி டேஸ்ட் வந்து வராது அதோட நாங்க இப்ப அந்த oil onion fry ஆவின போறோம் அதுல பச்சை கொச்சகவும் தக்காளியும் சேர்த்திக்கிறோம் அதை நல்லா mix பண்ண வைக்கணும் இந்த பிரியாணிக்கு மாதிரியே இது லைட்டா பிரியாணி மாதிரி பட் இது வந்து ஈஸி மெத்தட் உண்டு அதனால தான் இந்த நான் எதுக்கும் காட்டுவோம்னு சொல்லி இந்த ரெசிபியை காட்டுறதுக்கு எடுத்தேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோ கொஞ்சம் வந்து நல்லா mix ஆவி எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் ஃப்ரை ஆவி இருக்குது சோ இத நல்லா நாங்க மசிச்சிட்டு இப்போ நாங்க கட் பண்ணி வெச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கொள்வோம் அதில கேரட் and potatoes கட் பண்ணி வெச்சிருக்கேன் வேற இந்த வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணல ஏன் சொன்னா எங்களுக்கு வந்து பிரிஞ்சல் யூஸ் பண்ணையிலும் அது எப்படினு சொன்னா பிரிஞ்சல குட்டி குட்டியா ஃப்ரை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தா யூஸ் பண்ணையிலும் அப்படி இல்லன்னு சொன்னா பிரிஞ்சல் வந்து அந்த க்ரீம் மாதிரி இதாவிடும் சோ நான் வந்து இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் ஏன் தான் யூஸ் பண்ணி கொள்றேன் அதுக்கு இப்ப நாங்க mix பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தேவையான ingredients மறுபடி நாங்க ஐட் பண்ணிக்கொள்வோம் அதுக்கு முதல்ல நாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற குட்டி குட்டி பீசஸ் ஆன chicken ஏன் சொன்னா இது வந்து 1 cup rice செய்யிறதுனால நிறைய chicken போடல அதுக்கு நாங்க கட் பண்ணி marinate பண்ணி வச்சிருக்கிற chicken ஐட் பண்ணிக்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் chicken marinate பண்ணேன் நான் ஒண்ணும் பெருசா பண்ணல ginger garlic paste and mustard cream and chili powder garam masala salt and lemon avlotha add pannikiren marinate panna adoda ipa naanga indha chicken ku mele oru 2 tablespoon maadhiri curd use pannikolluvom adu biryani ku use pannuvaanga naanga en curd use pandradhu nu sonna andha rice vandu konjam fluffy ah varadhukku dhaan naanga curd use pandradhu curd use pannaati konjam andha rice vandu konjam kambu maadhiri irukum எங்களுக்கு சோறு வந்து நல்லா வெந்து கொலையவும் படாது அது மாதிரி பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால எப்படியும் எந்த ரைஸ் இருந்தாலும் அப்படித்தான் அதா இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாம அழகா வருதுன்னு சொன்னா நாங்க கட்டாயம் கர்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக வேண்டி தான் அதை
அதோடு நாங்கள் இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த பிரியாணி மசாலா அது இது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு டர்மரிக் பவுடர் ஒரு கொஞ்சமாக, ஏன்னு சொன்னால் டர்மரிக் பவுடர் நிறைய போட மாட்டாங்க. அதோடு நான் எடுத்து வச்சுக்கிற சில்லி பவுடர், வீட்லேயே செஞ்ச சில்லி பவுடர் தான். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணேன், ஏன் சொன்னால் காரம் மிச்சம் கூட எரிக்கப்படாது அதனால். அதோடு நான் வாங்கி வச்சது, வீட்டில் செஞ்சது முடிஞ்சிருச்சு என்கிட்ட, பிரியாணி மசாலா பவுடர் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போடுங்க. நான் ஸ்பூனால் போடாததுனால நீங்கள் நிறைய போட்டிருப்பேன், இல்லாட்டி கொஞ்சம் போட்டிருப்பேன்னு யோசிப்பீங்க. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே சால்ட் ஆட் பண்ணி தான் நினைக்கிறோம், அதனால் சால்ட் போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மாதிரி அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முந்தி நாங்கள் என்ன செய்யணும்னா, இது வந்து இல்லாட்டி அடி பிடிச்சிடும், அதனால் நாங்கள் இதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அப்போ இது நல்லா வேகும், ஒரு 5 to 10 minutes வேகும். அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கொண்டா ஓகே. அதனால் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். அதோடு நான் வந்து இது ரைஸ் குக்கரில் செய்கிறதுன்றதுனால நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். இதே நீங்கள் சும்மா வேறு ஏதாவது இது சட்டியில் செய்கிறதுன்னு சொன்னால் டம்முக்கெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், அதனால் பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்கள். இது வந்து இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குது. இது இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கக்கொள்ளத்தான் நாங்கள் என்ன செய்வேன்டா, ஒரு 1/2 hour மாதிரி நாங்கள் ஊற வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த ரைஸை நாங்கள் இந்த வெந்துட்டு இருக்கிற இந்த இது கறி மேலே நாங்கள் அப்படி எட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எடுத்துக்கிறது இன்றைக்கு 1 கப் ரைஸ் தான். அது வந்து எப்படியுமே உங்களுக்கு தெரியும், பாஸ்மதி ரைஸ் வந்து ஊறினோடனே கொஞ்சம் அந்த திக்னஸ்ஸாக கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 2 members தின்னேலும். இது வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டை லன்ச் மெனுவாக தான் ரெடி பண்ணுறேன், பிரேக் மார்னிங்கே செய்கிறேன் லன்ச்சுக்கு, சொன்னால் அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறேன். பாருங்கள், இது இப்போ நாங்கள் மிச்சமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னு சொன்னால் பாஸ்மதி ரைஸ் வந்து டக்குண்டு உடைஞ்சிடும், அதனால் அதை லைட்டாக அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சுட்டு நாங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா 1 கப் அந்த 1 கப்போ 2 கப்போன்னு தெரியாது, ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிற அந்த சட்டிட மாதிரி தான் அந்த அரிசி வந்து கொஞ்சம் அரிசிக்கு மேலே தண்ணி மிதக்கிற மாதிரி தான் நாங்கள் இதுக்கு இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஊற்றுற இதில் விளங்குமோ உங்களுக்கு, இப்போ பாருங்கள் அந்த ரைஸும் விளங்குது உள்ளுக்கு, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். நீங்கள் மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சோறு வந்து குழஞ்சிடும் அண்ட் உடையும், நாங்கள் பார்க்கக்குள்ள சோறு மணி மணி உடையும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்கள் எல்லோரையும். டாடா, பாய் பாய்.